வணக்கம். இன்றைக்கு நம்ம இலக்கண பாடத்தில் 11 வகுப்பில் இயல் 2 தரப்பட்டிருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் என்ற இலக்கண படத்தை தான் பார்க்கவிருக்கிறோம். இந்த புணர்ச்சி விதிகளை ஒவ்வொரு விதியாக சான்றுகள் காட்டி விளக்கமாகவும் விரிவாகவும் உங்களுக்கு நான் விளக்கவிருக்கிறேன். இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் என்பதால் இதை 3 பகுதிகளாக கற்பிக்கவிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு பகுதியையும் காணொளியின் இறுதி வரையிலும் கவனமாக பார்த்தால் உங்களுக்கு இந்த புணர்ச்சி விதிகள் நன்கு நினைவில் நிற்கும். இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போவோமா? இலக்கணத்தில் புணர்ச்சி என்பதை 2 பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். 1 உயிரீற்று புணர்ச்சி, இன்னொன்று மெய்யீற்று புணர்ச்சி. அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிராக இருந்தால் அது எப்படி புணரும், நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் எப்படி புணரும் என்ற இந்த 2 வகைகளைத்தான் நாம் பல்வேறு பிரிவுகளாக பார்க்கவிருக்கிறோம். முதலில் உயிரீற்று புணர்ச்சி என்ற வகையில் உடம்படுமை புணர்ச்சியை பற்றி இப்போது பார்க்கவிருக்கிறோம். உடம்படுமை புணர்ச்சியை பற்றி நன்கு முதலில் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு அதை சான்றுகளோடு விளக்கவிருக்கிறேன். இறைய பாருங்கள், 2 சொற்களை காட்டியிருக்கிறேன். கலை, அறிவு என்ற 2 சொற்களை நான் காட்டியிருக்கிறேன். இந்த 2 சொற்களை நாம் இணைக்க வேண்டும். எப்போவுமே 2 சொற்களை இணைக்கும்போது முதலில் இருக்கக்கூடிய சொல்லின் இறுதி எழுத்தையும் இரண்டாவதாக வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தையும் கவனமாக பார்க்க வேண்டும். முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி என்றும் இரண்டாவதாக வரக்கூடிய சொல்லை வருமொழி என்றும் இலக்கணத்தில் குறிப்பிடுவர். அப்போ நமது கவனம் இங்கே எங்கே இருக்க வேண்டுமென்றால் நிலைமொழியின் இறுதி எழுத்திலும் வருமொழியின் முதல் எழுத்திலும் இருக்க வேண்டும். இங்கே நிலைமொழியது கலை. இந்த கலை என்ற சொல்லின் இறுதி எழுத்தானது எந்த எழுத்து? லை. இந்த எழுத்தானது உயிர்மெய் எழுத்தாகும். அதாவது ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்த வடிவம்தான் உயிர்மெய் எழுத்து. அப்போ இந்த லை என்ற எழுத்தானது எந்தெந்த எழுத்துகளின் இணைப்பாக இருக்கிறது? இல், ஐ என்ற 2 எழுத்துகளின் இணைப்பாகத்தான் லை என்ற எழுத்தானது இருக்கிறது. அந்த லை என்ற எழுத்தை பிரித்து பார்த்தால் இல், ஐ. இப்போ கலை என்ற சொல்லின் இறுதியில் ஐ என்ற உயிரெழுத்து நிற்பதை நீங்கள் திரையை பார்த்தால் உணர்ந்து கொள்ள முடியும். வருமொழியை பாருங்கள், அறிவு. இதில் முதல் எழுத்து எந்த எழுத்தாக இருக்கிறது? ஆ. இது உயிரெழுத்து. அப்போது நிலைமொழியின் இறுதியிலும் உயிரெழுத்து, வருமொழியின் முதலிலும் உயிரெழுத்து. உயிரெழுத்து ஒரு உயிரெழுத்தோடு சேரப்போகிறது. ஒன்று நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இலக்கணத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு உயிரெழுத்து இன்னொரு உயிரெழுத்தோடு சேரவே சேராது. ஒரு மெய்யெழுத்து இன்னொரு உயிரெழுத்தோடு இயல்பாக இணைந்து கொள்ளும். ஆனால் ஒரு உயிரெழுத்தும் இன்னொரு உயிரெழுத்தும் இணையவே இணையாது. இந்த ரெண்டுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதை இணைத்து வைப்பதற்கு இந்த சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த 2 எழுத்துக்களை சமாதானப்படுத்தி உடன்படுத்தி இணைத்து வைப்பதற்காக மொழியில் 2 எழுத்துகள் சமாதான தூதுவராக செயல்படும். அது எந்தெந்த எழுத்துகள்னா யகரமை, வகரமை. இ, யு என்ற 2 எழுத்துகள் இணையாத உயிரெழுத்துக்களை இணைத்து வைப்பதற்காக இடையில் தோன்றும். இந்த 2 எழுத்துகள் இணைத்து வைப்பதற்காக உடன்படுத்துவதற்காக இடையில் தோன்றுவதால் இந்த 2 மெய்களுக்கு உடம்படு மெய்கள் என்று பெயர். அப்போது ஒரு நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்து, வருமொழியின் முதலில் ஒரு உயிரெழுத்து இருந்துவிட்டாலே இடையில் இயல்பாகவே இந்த 2 மெய்யெழுத்துகளுள் ஒன்று தோன்றிவிடும். எந்த இடத்துல யகரமை வரும் அல்லது எந்த இடத்துல வகரமை வரும், இதற்குத்தான் நமக்கு இந்த புணர்ச்சி விதியானது விளக்கமாக சொல்கிறது. என்ன புணர்ச்சி விதினா, இ ஐ வழி அவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நிலைமொழியின் இறுதி எழுத்து
இ ஈ ஐ இந்த மூன்று உயிரெழுத்துகளுள் ஒன்று இருந்தால் இடையில் யகரமையும். ஏனைய உயிரெழுத்துகள், அதாவது இந்த மூன்று உயிரை தவிர்த்து பிற உயிர்கள் வந்திருந்தால் இடையில் வகரமெய்யும், அதாவது இவ் என்ற மெய்யும் தோன்றும். இப்போ நம்ம பாருங்கள், கலை அறிவு என்ற இந்த இரண்டு சொற்களையே எடுத்துக்கொள்வோம். நாம் நிலைமொழியின் இறுதி எழுத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இங்கே நிலைமொழியின் இறுதி எழுத்தாக எந்த எழுத்து நிற்கிறது? ஐ. நம்ம நூற்பாவில் என்ன பார்த்துருக்குறோம்? இ ஐ வழி அவ்வும். அப்போ இடையில் எந்த மெய் தோன்றும்? யகரமை. சரியாக சொன்னீர்கள், இடையிலே யகரமை தோன்ற வேண்டும். அப்போ இந்த இணைப்பு எப்படி இருக்கும்? கலை, இ அறிவு என்று மூன்று உறுப்புகளாக இப்போது மாறுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் அருகருகே இருந்தால் அது இயல்பாகவே ஒட்டி கொள்ளும் என்று. இங்கே யகரமை நிற்கிறது. அதற்கு அடுத்ததாக அறிவு என்ற சொல்லில் முதலெழுத்தான அ நிற்கிறது. அப்போது இ ஆ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது அது இயல்பாகவே என்ன செஞ்சிடும்? ஒட்டிக்கிடும். அப்போது அது என்னவாக மாறும்? இ ஆ. இந்த இரண்டையும் இணைத்து நீங்கள் ஒழித்து பார்த்தால் ய என்ற எழுத்தானது பிறக்கும். இதற்கு என்ன விதி இங்கே செயல்படுகிறது என்றால், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்னா மெய்யெழுத்து, உயிர்னா உயிரெழுத்து. உடல் மேல் ஒரு மெய்யெழுத்தின் மீது உயிர் வந்து இன்னொரு உயிரெழுத்து வந்து ஒன்றுவது, இணைந்து கொள்வது இயல்பே, இயல்பாகவே இந்த செயல் நடக்கும் என்பதைத்தான் இந்த விதி கூறுகிறது. அப்போது முதல் விதியின்படி இ ஐ வழி அவ்வும் என்னும் விதிப்படி இடையிலே யகரமை தோன்றும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ய என்ற ஒரு உயிர்மையானது உருவாகும். இப்போ பாருங்கள், கலை அறிவு என்பது கலையறிவு என்று நமக்கு மாறுகிறது. இதில் நமக்கு இரண்டாவது விதி அப்படியே நிறுத்தி வைத்திருப்போம், பின்னாடி நம்ம படிப்போம். இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உடம்படுமை, எந்த உடம்படுமை எங்கே தோன்றுகிறது, இந்த உடம்படுமை எப்போது தோன்றும் என்பதைத்தான் நாம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். உடம்படுமை புணர்ச்சிக்கு இலக்கணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்பாவின் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு விளக்கவிருக்கிறேன். இ ஐ வழி அவ்வும் இது முதல் பகுதி. அதாவது இ ஐ இந்த மூன்று உயிரெழுத்துகளுள் ஒன்று நிலைமொழியின் இறுதியில் இடம்பெற்று வருமொழியின் முதலெழுத்து உயிராக இருந்தால் இடையில் யகரமை தோன்றும். இந்த சான்றுகளை பாருங்கள், காட்சி அழகு, இதில் நிலைமொழி காட்சி, இதில் இறுதி எழுத்து எந்த எழுத்து? இ. ஏன்னா நீங்கள் சி என்ற எழுத்தை பிரித்து பார்த்தால் இச் இ என பிரியும். அப்போது இதில் இறுதி எழுத்து இ. அடுத்த இணைப்பை பாருங்கள், தீ அணைப்பான், இதில் நிலைமொழி ஓரெழுத்து சொல்லான தீ என்பது, இதனுடைய இறுதி எழுத்து இ. ஏன்னா இந்த தீ என்ற எழுத்தை அந்த சொல்லை பிரித்து பார்த்தால் இத் இ என பிரியும். அப்போ இறுதியில் இ என்ற உயிர் நிற்கிறது. அடுத்த இணைப்பை பாருங்கள், சிலை அழகு, இதில் நிலைமொழி சிலை, இந்த சிலை என்ற சொல்லின் இறுதி எழுத்து ஐ என்ற உயிராக நிற்கிறது. ஏற்கனவே கலை என்ற சொல்லில் நான் விளக்கியிருப்பேன், இதில் ஐ என்ற உயிரெழுத்து நிற்கிறது. அப்போது இ ஐ இந்த மூன்றுமே அடுத்தடுத்த சொற்களில் நிற்கிறது. வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தை கவனியுங்கள், மூன்றிலுமே ஆ என்ற உயிரானது நிற்கும். இந்த மாதிரி அமைப்பாக இருந்தால் இடையில் யகரமை தோன்றும். நீங்கள் திரையை பார்த்தீங்கன்னா தெரியும், இடையிலே இ என்ற ஒரு யகரமையானது தோன்றியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த சொல்லை நாம் சேர்த்து எழுதும்போது ஒலிக்கும்போது காட்சி அழகு, தீயணைப்பான், சிலை அழகு என்று மாறும். அப்போது இந்த மூன்று
எழுத்துகள் நிலைமொழியின் இறுதியாக இருந்தால் இடையிலே யகரமை தோன்றும். இப்போ நூற்பாவோட அடுத்த பகுதியை பார்க்கலாம். நூற்பாவின் அடுத்த பகுதி ஏனை உயிர்வழி வவ்வும். அதாவது ஏனை என்றால் அந்த மூன்று உயிரெழுத்துக்களை தவிர்த்து பிற உயிரெழுத்துக்கள் வரும்போது இடையில் வகரமை தோன்றும் என்பதுதான் இந்த பகுதிக்கான பொருளாகும். இப்போ திரையை பாருங்கள். மா இலை இந்த இரண்டு சொற்களை இணைக்கும்போது நிலைமொழி மா, இதன் இறுதியாக நிற்பது ஆ. அடுத்த இணைப்பை பாருங்கள். பூ அழகு, இதில் நிலைமொழி பூ, இதன் இறுதி எழுத்து ஊ. நீங்களே புரிஞ்சுக்கணும், இந்த எழுத்துக்களையெல்லாம் பிரித்து பார்க்கும்போது இறுதியில் உயிரெழுத்து நிற்கும். அடுத்த இணைப்பை பாருங்கள். கோ இல், இதில் நிலைமொழி கோ, இதில் இறுதி எழுத்து ஓ. அப்போது இதெல்லாம் நான் ஏற்கனவே கூறிய மூன்று உயிரெழுத்துக்களை தவிர்த்து பிற உயிரெழுத்துகள் இங்கே வருகிறது. வருமொழியின் முதலெழுத்து என்னவாக இருக்கிறது? இலை இ, அழகு ஆ, இல் இ. அப்போது வருமொழியின் முதலெழுத்து உயிராக இருக்கிறது. இந்த இடத்திலே இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வகரமெய், அதாவது இவ் என்ற மெய்யானது தோன்றும். இப்போ பாருங்கள். மா இலை மாவிலை, பூ அழகு பூவழகு, கோ இல் கோவில். இப்போது இந்த சொற்கள் மாற்றத்தை பெறும்போது இடையில் வகரமை இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அறியலாம். இப்போ நூற்பாவின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடுத்த பகுதி ஏ முன் இவ்விருமையும். அதாவது இந்த பகுதிக்கு பொருள் என்னவென்றால் நிலைமொழியின் இறுதி எழுத்தானது ஏ என்ற உயிராக இருந்தால், வருமொழியின் முதலில் உயிரெழுத்து நின்றால் இடையிலே யகரமையும் தோன்றலாம் வகரமையும் தோன்றலாம். இந்த இரண்டு மெய்களுமே இந்த ஒரு எழுத்துக்கு முன்னால் தோன்றலாம். அது எந்த எழுத்து? ஏ என்ற உயிர்நெடில். இப்போ திரையை பாருங்கள். அவனே அழகன், இதில் நிலைமொழியது அவனே, ஈற்றிலே ஏ என்ற உயிர் நிற்கிறது. அடுத்த இணைப்பை பாருங்கள். சே அடி, இதிலேயே நிலைமொழியது சே, இதில் ஈற்றெழுத்தாக நிற்பது ஏ என்ற உயிர்நெடில். இதில் முதல் இணைப்பில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவனே அழகன் என்ற இணைப்பிலே இடையிலே யகரமை தோன்றுகிறது. அடுத்த இணைப்பும் இதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த இணைப்பிலே இடையிலே வகரமை தோன்றுகிறது. அப்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தாக ஏ நிற்கும்போது மட்டும் இந்த இரண்டு மெய்களுள் ஏதேனும் ஒன்று தோன்றலாம். இவ்விருமையும் என்றால் இந்த இரண்டு மெய்களையுமே அந்த ஏ என்ற உயிரெழுத்தானது ஏற்கும். அவனே அழகன் என்பது அவனே அழகன் என்றும், சே அடி என்பது சேவடி என்றும் இணையும். இப்போது இந்த பகுதிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ என்ற எழுத்து நிலைமொழியின் ஈற்றிலிருந்தால் அது யகரமை வகரமை இந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் இடத்திற்கேற்ப ஏற்கும். உடம்படுமை புணர்ச்சிக்கான நூற்பா முழுமையாக இப்போது நாம் பார்க்கலாம். இ ஈ ஐ வழியவும், ஏனை உயிர்வழி வவ்வும், ஏ முன் இவ்விருமையும், இந்த மூன்று பகுதிகளுக்கான விளக்கங்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். அதாவது இந்தெந்த உயிரெழுத்துகளுக்கெல்லாம் முன்னால் இன்னொரு உயிரானது வந்தால் இடையிலே யகரமும் வகரமும் மெய்களாக உடம்படு மெய்களாக தோன்றும் என்பதே இந்நூற்பாவின் பொருளாகும். இதை நம்ம சுருக்கமாக திரையை பாருங்கள். இஇஐ வந்தால் யகரமை, ஏனை உயிர்கள் வந்தால் வகரமை, ஏ என்ற உயிர் நெடில் வந்தால் யகரமையும் வரும் வகரமையும் வரும்.
இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு குறிப்பு, அதை திரையில் காட்டியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு உடம்படு மெய் புணர்ச்சின்னா என்னென்னு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு பகுதியாக பார்க்க வேண்டும். நான் நடத்த வேண்டுமானால் ஒரே காணொளியில் அனைத்து பகுதிகளையும் நடத்திவிடுவேன். ஆனால் இதை பார்த்து கற்றுக்கொள்ளும் உங்களுக்கு அது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக மட்டுமே ஒவ்வொரு பகுதியாக நான் தரலாம் என நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு பகுதியாக நன்கு புரிந்து படித்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த பகுதிகளில் வேறு வகை புணர்ச்சிகளை நான் விளக்குகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.